நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவர் யுவர் சேனலுக்கு வரவேற்கின்றேன் இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் அது என்ன அப்படின்னா சமீபத்தில் வந்து கோர்ட் வந்து ஒரு ஸ்டார் கொஸ்டின்ஸ்க்கு வந்து மார்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆர்டர் ஒன்று போட்டிருக்காங்க அது விஷயமாக தான் வந்து இப்போ நம்ம வந்து பேச போகிறோம் பதிவை ஸ்கிப் செய்ய முழுமையாக பாருங்கள் இது யாருக்கு யாருக்கெலாம் லாபம் கிடைக்கும் கட் ஆஃப் குறையுமா எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எத்தனை ஸ்டார் கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்ற விவரத்தை முழுமையாக பார்க்கலாம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா அந்த ஃபைனல் கீ ஆன்சர்ஸ் போடும்போது சப்ஜெக்ட் வைஸாக வந்து அந்த ஃபைனல் கீ போட்டிருந்தாங்க அந்த ஃபைனல் கீயோட சம் கொஸ்டின்ஸ் ரிலேட்டிங் டு ஆம்பிக்யூஸாக இருக்கக்கூடிய கொஷின்ஸு இல்லை என்ன ஆன்சர்ஸ்னு தெரியாத கொஸ்டின்ஸுக்கெலாம் வந்து ஸ்டார் போட்டுவிட்ருப்பாங்க ஸோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து எவால்வேஷனுக்கு எடுத்துக்கல அப்படின்னு இது பார்த்திங்கன்னா இப்போ ஒருத்தர் போய் கேஸ் போடுறாரு இப்போ ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு ஒரு தேர்வு வைக்கிறோம் அந்த தேர்வுக்கான கண்டிப்பான கேள்விகளுக்கு விடை இருக்கணும் அப்போ விடை இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அதுக்கான மதிப்பெண்கள் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க வந்து வழங்கப்படுவாங்க அந்த கொஷின்ஸ் யாரெல்லாம் அட்டென்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக வந்து மதிப்பெண்கள் வழங்க வேண்டும் இது விஷயமாக வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் இருந்து ஒரு நண்பர் வந்து போட்ட கேஸுக்கான இந்த பதில் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அந்த கொஷின்ஸ்களுக்கெலாம் வந்து மதிப்பெண்கள் வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து அல்மோஸ்ட் இல்லை அது மல்டி செஷன் நடந்தாலும் நார்மலைசேஷன் ஆஃப் மார்க் வந்திருந்தால் கூட இல்லை ஆனால் ஹிஸ்ட்ரியை பொறுத்த மட்டுக்கும் ஆறு மதிப்பெண்கள் வந்து அந்த ஸ்டார் கொஷின்ஸாக இருக்குது இங்கிலீஷ் வந்து ஒரு மூன்று விதமான செஷன்ஸில் இருந்துச்சு அதில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் செஷனுக்கு ஒரு மூணு அப்புறம் ஒரு செகண்ட் செஷனுக்கு ஒரு நாலு அப்புறம் ஒரு ரெண்டு மேத்ஸ் தான் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு பதிமூணு கொஷின்ஸு செஷன் நம்பர் ஒன்றில் நாலு செஷன் நம்பர் டூவில் வந்து மூன்று செஷன் நம்பர் த்ரீயை மட்டும் ஆறு இப்போ ஹிஸ்ட்ரியும் மேக்ஸில் உள்ள நார்மலைசேஷன் ஆஃப் மார்க் வரக்கூடிய செஷன் நம்பர் த்ரீலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு கொஷின்ஸு வந்து வந்திருக்கு ஃபிசிக்ஸு ரெண்டு எல்லாத்தையும் தாண்டி தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கக்கூடியது ஹெமிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ஒரு எட்டு கொஸ்டின்ஸுக்கு வந்து ஸ்டார் கொடுக்கப்பட்டிருந்தது பாட்டனி பார்த்திங்கன்னா ரெண்டு இது மாதிரி வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வெவ்வேறு விதமான கொஷின்ஸுக்கு வந்து அவர் இந்த கொஷின்ஸுக்கு வந்து டிசைட் பண்ண முடியாது அப்படின்றதுனால எவாலுவேஷனுக்கு எடுத்துக்கலை அப்படின்றாங்க எவாலுவேஷனுக்கு எடுக்கலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ண கொஷின்ஸுக்கு வந்து மதிப்பெண்கள் வழங்கப்படணும் இதுதான் வந்து ஜென்ரலாக எல்லா தேர்வும் நம்ம கடைப்பிடிக்கக்கூடிய நடைமுறை சில இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஈவன் பார்த்திங்கன்னா நார்மலைசேஷன் ஆஃப் மார்க்கில் மேத்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் அதில் வந்து சைக்காலஜி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கொஷனுக்கு ஏபிசிடி நாலுமே ஆன்சர்ஸாக வந்து எதை எழுதினாலும் ஆன்சர் அப்படின்ற மாதிரி வந்திருந்தது இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஆம்பிகஸ் கொஸ்டின்ஸ் தான் இப்போ எல்லாருக்கும் வந்து இந்த மதிப்பெண்கள் வழங்கப்படுமா இல்லை அந்த கோர்ட்டுக்கு போனால் அந்த தேர்வருக்கு மட்டும் வழங்கப்படுமா இல்லைனா வந்து மேத்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள எல்லாருக்கும் வழங்கப்படுமா அப்படின்றது ஒரு கேள்வி ஆனால் பொதுவாக வந்து அந்த டைரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அந்த ரிட் பெட்டிஷனுக்கு கோர்ட் அப்படின்னு சொன்னால் வித்தின் டூ வீக்ஸ் ஆஃப் டைமுக்குள்ளே வந்து இந்த மார்க்கெல்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு கீ வந்து போடுங்க இல்லை அதுக்கு என்ன ஆன்சர்னு நீங்கள் வந்து உறுதியாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதே போன்று மற்ற சப்ஜெக்ட்டுக்கு வந்து இதை வந்து பண்ணுவாங்களா இல்லை கோர்ட்டுக்கு போனதுனால மேக்ஸ்க்கு மட்டும் பண்ணுவாங்களா அப்படின்றது கேள்வி பொதுவாக ஸ்டார் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒன்று தான் அப்போ எல்லாருக்கும் மதிப்பெண்கள் கொடுக்கும் பொழுது இப்போ மதிப்பெண்களினுடைய எண்ணிக்கை வந்து எல்லாருக்குமே கூடும் இப்போ கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எட்டு மதிப்பெண்கள் ஸோ இப்போ இதில் வந்து கட் ஆஃப் வந்து கூடுமா குறையுமா அப்படின்ற கேள்விக்கு யாரெல்லாம் டெஸ்ட்டு அட்டன் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே என்ன நடக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மதிப்பெண்கள் கூடும் அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா கட் ஆஃப் எப்படி சார் குறையும் அப்படின்னா ஒரு கேள்விக்குறி கட் ஆஃப் குறையுமா அப்படின்னா எல்லாருக்குமே மதிப்பெண்கள் இப்போ நீங்கள் என்னெல்லாம் இருக்கோ அதில் எல்லாருக்குமே எட்டு மதிப்பெண்கள் போட போயிடும் ஆனால் யாருக்கு லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் மதிப்பெண்கள் இருப்பாங்க இப்போ ஓசி பிசி எம்பிசி இவங்களுக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது மினிமம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸில் எழுபத்தஞ்சு மார்க் எடுத்தால் தான் வந்து சில பேருக்கு வந்து பாஸ் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ அப்புறம் எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி அப்படின்ற ரேஞ்சில் வந்து மதிப்பெண்கள் வந்து குறைவாக இருக்கும் சிக்ஸ்டி அதாவது சிக்ஸ்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி ரேஞ்ச் இப்போது சில பேருக்கு வந்து இப்போது ஒரு செவன்ட்டி ஃபைவுக்கு முன்னால் இப்போ கெமிஸ்ட்ரி எடுத்துக்கலேன் இப்போ அவர் சிக்ஸ்டி செவன் தான் வாங்கியிருக்கார் இந்த எட்டு மார்க் வந்து போட்டுட்டோன்னா அவருக்கு வந்து செவன்ட்டி ஃபைவ் அதாவது குவாலிஃபைடு ஆகிடுவார் அவர் சிவிலிஸ்ட்டுக்கு வர்றாரு இல்லை வராமல் போகிறாரு இல்லை அவருக்கு செலெக்ஷன் ஆகிறாரு ஆகலை அப்படின்றத விட அவருடைய உண்மையான மதிப்பெண்கள் வந்து கண்டிப்பாக வந்து உயரும் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி வரும்போது இப்போது அந்த கீழ் நிலையில் இருக்கக்கூடிய கட் ஆஃப் ஃபஸ்ட்டு வந்து குவாலிஃபை ஆகுறாங்க ஈவன் இப்போ எஸ்சி இல்லை எஸ்சிஏ அல்லது எஸ்டி இவங்கெல்லாம் வந்து குவாலிஃபை ஆகுவதற்கு கண்டிப்பாக வந்து இந்த மார்க் தேவைப்படும் அதே மாதிரி வந்து லீஸ்ட் கட் ஆஃபில் இருக்கக்கூடிய எஸ்பெஷலி பார்த்தி பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சு பீ பீப்புள்ஸ் இருப்பாங்க இல்லை கோட்டாஸில் இருக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க அவங்கெலாம் குவாலிஃபையும் ஆகுவாங்க அவங்களுக்கான கட் ஆஃப் வந்து குறையும் ஜென்ரலாக எல்லாருக்கும் மார்க் கூடும்போது கட் ஆஃப் வந்து குறையும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் குவாலிஃபை ஆவாங்க அப்படி குவாலிஃபை ஆகக்கூடியவங்களுக்கு வந்து ஒருவேளை வந்து அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா அவங்களும் சிவியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுதான் அந்த ஸ்டார் கொஸ்டினுடைய ஒரு முக்கியமான பதிவாக இருக்குது இந்த ஸ்டார் கொஸ்டின்ஸினால் ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ளே வந்து திரும்ப வந்து போட சொல்லியிருக்கிறாங்க அதுக்கெலாம் மதிப்பெண்கள் போட்டு அந்த ஃபைனல் கீ வெளியிட சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் வந்து சிவி அப்படின்றது வந்து நாம் எதிர்பார்த்தபடி வந்து செகண்ட் வீக் சொல்லியிருக்கோம் நிச்சயமாக வந்து செகண்ட் வீக்கில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட் வீக் எதிர்பார்த்தோம் ஆனால் செகண்ட் வீக்குள்ளே கண்டிப்பாக வந்து சிவி லிஸ்ட்டு வந்துடும் ஏன்னா ஏற்கனவே கூடுதலாக நிரப்பப்பட்ட பணியிடங்களுக்கான அந்த கேட்டகரி வைஸாக கொடுத்தாச்சு ஸோ ஆல்ரெடி அவங்க கொடுத்ததுனால இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க இந்த கோர்ட்டு கேஸ் பெண்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தினால தான் வந்து இது தள்ளி போயிருச்சு ஸோ எல்லாமே வந்து சரியாயிரும் அப்படின்னு நம்பலாம் தொடர்ந்து நம்முடைய சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடை தரப்பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஆளுங்கர் ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய பிற நண்பர்களுக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைத்தா மதிப்பெண்கள் கிடைக்கும் குவாலிஃபை ஆகாதவங்க குவாலிஃபை ஆவாங்க கட் ஆஃப் வந்து குறையும் நம்பிக்கையோடு இருங்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்